ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட இது வை ராஜா வை ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2022 ஸ்பெஷலில் செட் நம்பர் 8ல. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு அன்கேப்டு ஆல்ரவுண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூச்சர் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ். சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சில பேர் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம். பட் ஆனால் பின்னாடி வர காலகட்டங்களில் இவங்களை நீங்கள் அதிக தடவை பார்க்கலாம், மேபி இந்தியன் டீமில் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் டீமில் காலடி தடங்கள் பதிச்சிட்டாங்க அண்ட் ஆனால் ஒரு போட்டிகளுக்கு கூட ஆடலை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செட் நம்பர் 8ல ரியன் பராக், அந்த பக்கம் அபிஷேக் சர்மா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஷாருக் கான், சிவம் மபி, அதுக்கப்புறம் ராகுல் செவத்யா அண்ட் கமலேஷ் நகர்கோட்டி அண்ட் ஹர்ப்ரீத் பரர். ஸோ இதில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ், ஸோ அவங்கள வந்து இந்தியன்ஸ் தேடி, அதாவது ஒவ்வொரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்க மாட்டாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்தியன் டீமுக்கு கிடைக்கல, யாரோ ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கவே இல்லை. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிக அளவில் ஸ்பென் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரியன் பராக் அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஆல்ரெடி ரியன் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப பொத்தி பாதுகாத்தாங்க. அதாடி நல்ல ஃபீல்டர் ப்ளஸ் பொறுப்பாக ராகுல் டேவாத்தியா கூட வந்து நிறைய மேட்சஸ் வந்து, ஸோ இவரும் நல்லா ஆடி இருக்கிறாரு. ப்ளஸ் ஒரு மாதிரி சைட் ஆர்ம் எடுத்து போடக்கூடிய ஒரு மாதிரி ஸ்லிங்கா பவுலிங் சொல்லலாம். ஆனால் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால, ஸோ இவங்க ஆக்ஷனில் எல்லா டீமுக்கும் இவங்க வந்து போய்கிட்டே எல்லா பிளேயர்களுக்கும் இவங்க போய்கிட்டே இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பக்கம் ஆர்ஆர், அதுக்கப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ், ஸோ இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் இந்த யங் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரி நல்ல கான்ஃபிடென்ட்டாகவும் நல்ல டெம்பரமெண்ட்டாக இருக்கக்கூடிய ரியன் பராக்கு வந்து, ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. பேஸ் பிரைஸ் 30 லட்சம், ஆனால் போனது 3.8 கோடிக்கு போயிருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% அதிகமான ஒரு தொகைக்கு வந்து ரியன் பராக் வந்து போயிருக்கிறாரு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அவங்க டீமை வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு சக்ஸஸ் இருந்துச்சு. எந்த சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராகுல் தேவத்யா வந்து இவங்க எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ராகுல் தேவத்யாவும் இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியாவோட ஒரு காம்போ, அதாவது சிஎஸ்கேவும் ராகுல் தேவத்யாவுக்கு சண்டை போட்டாங்க. நான் யோசிச்சது என்ன அப்படின்னா எனக்கு ராகுல் தேவத்யாவும் ஒரு மாதிரி தோனியோட கேப்டன்சிக்கு, ஏன்னா அந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் டிசியில் இருக்கிறாரு. ஸோ ராகுல் தேவத்யா அங்கே போனார் அப்படின்னா ஸோ ராகுல் தேவத்யா பேக்கப்பாக தான் இருப்பார். ஸோ வேறு எந்த டீமுக்கு, இந்த டீமுக்கு ஸ்பின் தேவை. ஆனால் இங்கே வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு. ஸோ லெஃப்ட்டு ஆனால் லெக் ஸ்பின் அப்படிங்கிறதுனால ஸோ போவாங்கன்னு நினச்சேன். அதே போல் சிஎஸ்கே ஃபைட் பண்ணாங்க, ஆர்சிபியும் ஃபைட் பண்ணாங்க. ஏன்னா ராகுல் தேவத்யா வந்து ஸோ ஐபிஎல்லுக்குன்னு வரும்பொழுது ஒரு மாதிரி நல்ல பிளேயராக ஒரு ஹிட்டராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்காக சண்டை போட்டாங்க ராகுல் தேவத்யாக்காக. ஸோ ஆர்ஆர் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவே இல்லை, ஏன்னா இவர் ஆல்ரெடி ஆர்ஆரில் இருந்தார். பட் இந்திய டீமுக்காக இவர் வந்து காலப்பும் பண்ணாங்க, ஆனால் ஒரு மேட்ச் கூட ஆடலை. ஸோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த ஃபைட்டு கடையில் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த 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 2 கோடிக்குள்ளே வரும்பொழுது என்ட்ராகி சண்டை போட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இவங்களுக்கும். ஸோ அதாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் திருப்தி பட்டுக்கலாம், அப்பா நம்மளோட டீம் வந்து யங்ஸ்டர்ஸ்களுக்காக சண்டை போடலையே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டாங்க, சண்டை போட்டு கடைசியாக குஜராத் டைட்டன்ஸ் தான் இழந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸ் சூப்பர்பான ஒரு பிக், நச் பிக்னு நம்ம சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ராகுல் தேவத்யா அவர்கள் வந்து எடுத்தது 9 கோடிக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ப்ரைஸ் ஓரளவு ரிமைனிங் ப்ரைஸ் வர கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ராகுல் தேவத்யாங்கிறது நல்ல பிக். ஸோ தேடினாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு காம்போ ஹர்திக் பாண்டியா ராகுல் தேவத்யா வந்து அமையாது. ஆனால் 40 லட்சம் பேஸ் ப்ரைஸ்ல இருந்து இந்த பக்கம் 9 கோடி பா பெருசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொருத்தவர் யார் அப்படின்னா கமலேஷ் நகர்கோட்டி. ஸோ அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சோல்டாகிருக்கிறாரு. அதே போல் சர்ஃப்ராஸ் கானும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து சோல்டு ஆகியிருக்கிறாரு. ஆக்சுவலி கேகேஆர் இவர் வந்து விழுறதா இல்லை, ஏன்னா சிவம் மவி இந்த பக்கம் வந்து கமலேஷ் நகர்கோட்டி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்காக ஸோ ஆனாங்க. சிவம் மவிக்கு ஆல்மோஸ்ட் கேகேஆரில் இடம் கிடச்சிச்சு, ஆனால் நகர்கோட்டிக்கு டெல்லி கேபிட்டல்ஸில் இடம் கிடச்சிது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இவர் வந்து 1.1 கோடிக்கு வந்து எடுத்துருக்கிறாங்க. பட் கேகேஆருக்கு இந்த பக்கம் சிவமூவி கிடச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அண்டர்19 வேர்ல்டு கப்பில் ஸோ முன்னாடி நல்லா ஒரு மாதிரி நல்லா பவுலிங் பண்ணாங்க. பட் ஆனால் இடையில இன்ஜுரி வந்ததுனால அவங்களுக்கு ஐபிஎல் வாய்ப்பும் போயிருந்தது. பட் இப்போது கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க நிறையாக்கு ஸ்பென் பண்ணிட்டாங்கிறதுனால இந்த மாதிரியான யங் ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு போயாகும். ப்ளஸ் அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் டீமை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ இவங்க இவங்களுக்கு போனாங்க. ஸோ இந்த பக்கம் கேகேஆர் சிவமூவி
மும்பைக்காக கேகேஆர் அண்ட் ஆர்சிபி ஃபைட் பண்ணாங்க. ஆர்சிபிக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு நிலம தான், அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் தேவை. ஆனால் அவங்ககிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களால் ஓரளவு ஆர்சிபியால் ஃபைட் பண்ண முடியல. இடையில குஜராத் டைட்டன்ஸ் வந்தாங்க, அடுத்து லக்னோ வந்தாங்க, கடைசியாக வந்து கேகேஆருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை இது ஒரு 9 கோடி 10 கோடி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ ஆர்சிபி வந்து ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக அது கேகேஆருக்கு ஒரு நஷ்டம் தான். பட் ஆனால் 7 கோடி அப்படிங்கிறது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக என்ன பொறுத்த வரைக்கும் அதிகம். ஸோ ஒரு என்ன சொல்ல ஒரு இன்னும் ஒரு 3 கோடி ஒரு 4 கோடியில் முடிச்சிருந்தாங்கன்னா ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாபமாகும்னு அமைஞ்சிருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபியூச்சரில் இங்கே போட்ட காசை ஸோ எழுதுகிறாங்களா ஷிவ மூவி மூலமாக பார்ப்போம் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக்கான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வேற வழியில் போய் ஆகணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஷாருக்கான் கிட்ட வேற வழியில் அவங்க போயே ஆகணும். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஸோ வெளியிலேருந்து ஃபேன்ஸ் சொல்கிறத சில நேரங்களில் கேட்பாங்க, ஆனால் ஆக்ஷன் விஷயத்தில் வந்து மேக்ஸிமம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, பட் ஆனால் ஸ்டில் எங்களோட பிளான் இது தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரோஃபி வரும், ஸோ ட்ரோஃபி மூலமாக அவங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இன்னொன்று தமிழ்நாடு பிளேயர்களுக்கு வந்து இவங்க ஆக்ஷனுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி ஸோ ஃபேன்ஸ் சொன்னது என்னன்னா நீங்கள் ஷாருக்கான் போயே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு மிரட்டலாக இருந்து பட் இவங்க போனாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் கேகேஆர் மும்பை இந்தியன்ஸ் ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் கூட ஃபைட் பண்ணி கேகேஆர் கூட ஃபைட் பண்ணி கடைசியாக பஞ்சாப் கிங்ஸ் கூட ஃபைட் பண்ணாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸா பஞ்சாப் கிங்ஸா, சென்னை சூப்பர் கிங்ஸா பஞ்சாப் கிங்ஸா? ஸோ இடையில பஞ்சாப் கிங்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எங்கன்னா ஒரு 3 கோடி அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு 2 கோடியிலேருந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஸோ உடனே சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தூக்கின உடனே இவங்க தூக்குறது உடனே தூக்குறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஷாருக்கானுக்காக போய் கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்ம கிட்ட பர்சில் காசு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால ஸோ ஷாருக்கானை எடுக்க முடியல. பட் ஆனால் ஃபேன்ஸுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம், ஸோ ஷாருக்கான் ஒரு தமிழ்நாடு பிளேயரை வந்து ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஜெர்சியில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. பட் போன தடவை வந்து ஷாருக்கான் அவர்கள் பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்த ஒரு ரேட்டை தான் வந்து அவர் நிராகரித்தார். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவர் வந்து ரிட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா 8 கோடிக்கு மேபி கேட்டிருக்கலாம், 7 கோடிக்கு 8 கோடிக்கு கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா 1 கோடி வந்திருக்குது, பரவாயில்ல, இன்னும் 1 கோடிங்கிறது சும்மா கிடையாது. பட் ஆனால் ஃபேன்ஸுகளை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமும் கூட. பட் ஓகே, இப்போ அந்த பக்கம் ஷாருக்கான் அங்கே தேவைப்படுறாரு, இந்த பக்கம் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். ஸோ பஞ்சாபுக்கு அங்கே ஒரு ஃபினிஷர் ஒருத்தர் தேவை, ஸோ அதை ப்ராப்பராக எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அதை தாண்டி ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிறத தாண்டி ஹர்ப்ரீத் பரார் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கோட்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ பஞ்சாப் பிளேயர்ஸில் மேக்ஸிமம் வந்து எடுத்துருவாங்க. ரிட்டைன் பண்ணும்போதுமே ஒரு பஞ்சாப் பிளேயர் எடுத்தாங்க, ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து எடுத்தாங்க. அதே போல் ஹர்ப்ரீத் பரார் அது பெரிய ஆச்சரியெல்லாம் கிடையாது பஞ்சாப் கிங்ஸ். ஸோ ஆர்சிபி போன தடவை ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஹர்ப்ரீத் பரார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க, மேக்ஸ்வெல் டிவிலியர்ஸ் கோலி எல்லாருமே எடுத்தாங்க. இந்த தடவை ஆர்சிபி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஸோ போனாங்க. என்னன்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகும்போது கேகேஆரில் இருக்கக்கூடிய கவுண்டர் நெயில் மொதல் கூட எல்லாருமே இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கேயும் சேம் அதே தான் நடந்திருக்குது. ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டாங்க ஹர்ப்ரீத் பராருக்கு, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்பின்னர் தேவை இல்லையா. ஸோ சண்டை போட்டாங்க, ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் ஸோ ஃபைனலாக ஜெயித்தாங்க. ஸோ 3.8 கோடி. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவு இல்லாமல் நல்ல ஒரு பிக்காக நான் பார்க்குறேன், லாபகரமான பிக்காக நான் பார்க்குறேன். அடுத்து அபிஷேக் சர்மா, அவர் வந்து 6 கோடி. ஆக்சுவலி அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் பஞ்சாப் கிங்ஸும் அடிச்சுக்கிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஏன்னா இவர் அபிஷேக் சர்மா வந்து பஞ்சாப் பிளேயர், அதை தாண்டி எஸ்ஆர்ஹெச்சையும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி டிசி கிட்டேருந்து இவர் ட்ரேட் பண்ணி அபிஷேக் சர்மா உள்ளே கொண்டு வந்தாங்க. அபிஷேக் சர்மா அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் ஒரு பஞ்சாபுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் நிறைய மேட்சஸ் ஆடலை அப்படின்னாலுமே ஸோ போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அபிஷேக் சர்மா, அபிஷேக் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அண்டர்-19 கிரிக்கெட்ல பார்க்கும்போது அவர் டாப் ஆர்டரில் ஆடுறவரை வந்து ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் அவர் வந்து லோவர் ஆர்டரில் லோவர் மிடில் ஆர்டரில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம். சன்ரைஸ் ஹைதராபாத் இவர் வந்து 6 கோடிக்கு எடுத்துருக்காங்க. இடையில குஜராத் டைட்டன்ஸும் சரி லக்னோவும் சரி அவங்க டீம் மேக் பண்ணிட்டு இருக்கும்போது நிறையக்கு லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஸோ ரிமைனிங் பர்ஸ் ரேட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறனால, ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் இப்போ தான் டீமை கொஞ்சம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கிறதுனால ஸோ எல்லா இடங்களையும் அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் அபிஷேக் சர்மாவை எடுக்கிறதுல ஸோ பஞ்சாப் கிட்டே இருந்தும் இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறது ஒரு குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்தும் ஸோ வின் பண்ணாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில 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 டீமில் வந்து ஸோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ அபிஷேக் சர்மாக்கு 6
கோடி அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு 2 crore எக்ஸ்ட்ரா போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியதான் இல்லை, இப்போ ஹர்பிரீத் பராருக்கு 3 crore அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்க பர்ஸ்லேருந்து ரொம்ப பெருசாக ஸோ கையெல்லாம் கடிக்காது அந்த அளவுக்கு தான். அதே தான் இந்த பக்கம் சிவமாவிக்கும் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் கமலேஷ் நகர் கோட்டிக்கு 1 crore அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் கம்மி தான். பட் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, இன்னொரு கோடி எக்ஸ்ட்ரா போயிருந்துருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்கேப்டு ஒரு பிளேயர்களில் வந்து சில பேர் இப்போ ஷாருக்கான் ராகுல் டேவோத்தியெல்லாம் 9, 7, 8 போனதில் வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது, பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு ஹர்பிரீத் பராருக்குலாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், அண்ட் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் இதை என்ன சொன்ன மாதிரி டிசிலாம் வந்தாங்கன்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க, அதுவும் இங்கே இங்கே நடக்கவும் செய்யுது. ஓகே டன். இது என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் டெவாத்தியா நச் பிக் இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காம்போ சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் நான் சூரியகுமார் யாதவும் இந்த பக்கம் அதான் இந்தியாவுடைய ஒரு ஏபிடின்னு சொல்லுவாங்க, ஏபிடி சாரி 360 சொல்லுவாங்க, சூரியகுமார் யாதவ் அவரும் குட்டி 360 ஒன்றா வருவாங்க. இந்த பக்கம் ஒரு மாதிரி ராகுல் தேபத்தியாவும் ஹர்திக் பாண்டே ஒரே மாதிரியான கேரக்டர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் செலப்ரேஷனில் மொதல் கூட எல்லாத்துலேயுமே ஸோ அவங்க ஒன்றா ஆட போகிறாங்க. அடுத்து ஆல்மோஸ்ட் ஷாருக் கான் பஞ்சாப்புக்கு, ஸோ அந்த பிக்கை நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. அண்ட் நச் பிக் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் உங்களோட நச் பிக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பக்கம் ரீஎன்பராகும் ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அது நச் பிக்காக தான் நான் பார்க்குறேன் ரீஎன்பராகுக்கு. ஸோ பார்ப்போம். அண்டு மறக்காமல் உங்களோட நச் பிக் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷாருக் கான் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸில் இல்லை, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த செட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன், பார்க்கலாம்.